என்ன இந்த குவாரண்டைன்ல எல்லாமே நல்லா நிறைய நடந்துகிட்டு இருக்குது. நம்ம தம்பிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல, படம் வேற ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, ஒரு பப்ளிசிட்டி இல்லை, என்ன பண்ணலாம் ஐடியா? தம்பி ஆப்பாங்க போய் கெட்ஸ், அதை போய் நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல, போய் ஒரு சமிஷனை போட்டு வந்துரு. தற்போது விஜய் மக்கள் இயக்கமானது பத்தி விஜய் மக்கள் இயக்கம் காரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விஜய் புதிய கட்சி தொடங்குவதாக வெளி ஆயன பார்ட்டி பிரகடிச்சாரு, அட்டு இட்டுகா ட்ரை செய்துனார். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட. சோ சுருக்கமா சொல்ல போனா நேத்து நடந்த விஷயம் இதுதான். நேத்து நடந்தது அப்படியே பொலிட்டிக்கல், நம்மளுடைய தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு அலை அடித்து ஓய்ந்த மாதிரி தான் நேத்து நடந்துச்சு. ஸோ இது 1 to 2 hours அப்படியே என்ன சொல்றது, கச்ச 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 கச்சான பல நியூஸ் அட் டைம்ல போட்டு தாக்கிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த நியூஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம வருஷம் பூரா டைம் லைனில் வச்சு பார்க்கலாம். ஸோ ஈவினிங் ஃபர்ஸ்ட் விஷயம் நடந்தது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது டீர்னு ட்விட்டரில் ஒரு நியூஸ் வருது, ஸ்பெகுலேஷன்ஸ் வருது, தளபதி விஜய் கட்சி ஆரம்பித்து விட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃபோட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனில் சப்மிட் பண்ண அந்த பார்ட்டியோடைய லிஸ்ட், அதாவது ஆல் இந்தியா தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் நியூஸ் வருது, அந்த சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனோட எலெக்ஷன் கமிஷன்கிட்ட. உடனே ட்விட்டர் அப்படியே கொதி தெளிந்து ஓ நோ ப்ரோ வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் ஆக்கி விட்டாங்க. ஒரு 10 minutes வைரல் ஆகி இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பரவ ஆரம்பிச்சிச்சு. அடுத்த விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் சி சந்திரசேகர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, நான் அந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ணேன், என்னுடைய பையனின் பேரில் எனக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ் போட்டார். உடனே நமக்கு தளபதி விஜய் என்ன ஒரு பப்ளிக் பிஆர் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, இதையே நான் நியூஸ் பார்த்தா எனக்கு தெரிய வருது, இதுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, டைரெக்டாகவும் சரி இன்டைரக்டாகவும் சரி என்னுடைய ரசிகர்கள் யாரும் இதுக்கு போய் வேலை பார்க்கவும் வேண்டாம், இதில் போய் சேரவும் வேண்டாம் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அண்ட் அதுபோக என்னுடைய இயக்கத்தின் பேரை இனிமேல் யாராவது மிஸ்யூஸ் பண்ணாங்களோ இல்லை தேவையில்லாமல் பயன்படுத்தினாலோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்றத ஓப்பனாக ப்ரெஸ் ரிலீஸில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது இதுக்கிடையில் எஸ் சி சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் ஸ்டார்ட் பண்ணல, இதை நான் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிச்சவங்க பேரில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் என்னுடைய பையனுடைய பேரில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வர அனௌன்ஸ்மெண்ட்டை போட்டு நேற்றுக்குள்ளே அப்படியே பீதியே பயங்கரமாக ட்ரெண்டாக்கி விட்டுட்டாங்க. இவர் வேற சும்மா இருக்க மாட்டார், சும்மா சும்மா என்னத்தையாவது கொளுத்தி போட்டு விட்டு இதுக்கு டாண்டா உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஏதாவது மாதத்துக்கு ஒரு பிரச்சனை எடுத்து விட்டா என்னப்பா அப்படின்ட்டு. ஸோ நியூஸே இவ்வளோ தான். இதில் அனௌன்ஸ் பண்ணி இதுக்கிடையில் என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிவி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சும்மா இருப்பாங்களா, டேரெக்டாக எடுத்துக்கொண்டு போய் மைக்கை சிஎம் வாயில் நீட்டாங்க. சார் தளபதி விஜய் வராரு, பாலிடிக்ஸில் இறங்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்ட்டு அவர்கிட்ட வேற ஒரு பிட்டை போட்டு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமாக தான் நம்ம தளபதி வந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஓவராலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சி சந்திரசேகர் கார் இருக்கார்ல, அவர் கிரியேட் பண்ண ஒரு பயங்கரமான ஒரு பிஆர் ஸ்டண்ட்டாகவும் இதை பார்க்கலாம். அண்ட் தளபதி விஜய் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு, தவிர திட்டவட்டமாக நான் பாலிடிக்ஸில் என்ட்ரு ஆக போகிறது இல்லை அப்படின்றத அவர் சொல்லவும் இல்லை. நம்ம ரஜினி மாணிக்கு ஓர்வேன் ஆ ஓர்வேன் ஆ அப்படின்ட்டு எதுவும் ஒரு பிட்டையும் போகல. ஸோ அவர் நியூட்ரலாக இருக்கிறாரு, எப்போ வருவாரோ அப்படின்றது நமக்கு தெரியவில்லை. மேபி இது இன்னொரு குரூப் என்ன சொல்லிட்டுருக்கா அப்படின்னா, இது வந்து அவருடைய ஸ்டண்ட் இல்லை, விஜயினுடைய ஸ்டண்ட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம், மேபி அவருக்கு அரசியல் ஆசை வந்திருக்கலாம், ஸோ சும்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலோட்டமாக தூவி விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, இவங்க அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லை, சும்மா என்னத்தையாவது பிரச்சனையை எடுத்து விட்டு விட்டு பாவம் இவரை வேற உள்ளே எடுத்து விட்டு ஐயோ யூ யூ யூயோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
நமக்கு இது ரெண்டுமே என்னன்னு தெரியாது. ஏன்னா 2020 எலெக்ஷன் வேறு நடுவில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கமல் சார் வந்துட்டு உள்ளுக்கு சிஎம் பொசிஷனில் இறங்குறதுக்கான எல்லா வேலையும் அவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த பிக் பாஸில் அந்த சின்ன பை பாஸ் அந்த சின்னமாக இருக்கட்டும், ஸோ அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்க புரியாத பாஷையில் பேசுகிற சில விஷயங்களாக இருக்கட்டும், அண்ட் நம்மளுடைய ரஜினியும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வேறு அவரும் கூவிக்கிட்டு இருக்காரு, என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியலை. பல கட்சிகள் உள்ளேயும் இருக்குது, சில நடிகர்களும் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. 2020 எலெக்ஷன் கொஞ்சம் சூடு பறக்க ஆவி பறக்க பயங்கரமாக இருக்கலாம் இந்த வரப்போகிற எலெக்ஷன்ஸ்லாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தளபதி விஜய் வருவாரா கொஸ்டின் மார்க் தான், ஒருத்தங்க தான் பார்க்கணும். அண்டு வீட்டில் இருக்கவங்களை கண்ட்ரோல் பண்ணி வைங்கப்பா, பெரிய ஆளுங்களாக இருந்தீங்கன்னா பாவம் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நமக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை போட்டுக்கோங்க. இஸ் ராவல் ஃப்ரம் திப்பி, நம்மளாம் டடா பாபா யூடியூப் கேஷ்.